Blue baby, are you there? Welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நைட் டைம்ல ஷூட் பண்ற ஒரு வீடியோ இது. டைட்டில் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க, ஒரு கோஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போறோம். ஒரு வேற லெவல் கோஸ்ட் சேலஞ்ச். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு உணர்ந்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமானுஷமா அவங்கள சுற்றி நடந்திருக்கு. ஸோ கூகுளில் நிறைய பார்த்தோம், யூடியூப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்ம பழசு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டி மேரி சேலஞ்சை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ வேற லெவலில் ஃபன்னாக முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு இந்த ப்ளூ பேபி சேலஞ்சை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பமியாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ பமி வேற லெவல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பமியோட கையில் இந்த பேபி வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செம ஜாலியாக, செம ஃபன்னாக, செம ஹாண்டடாக, ஹாரராக இருக்க போகுது. ஒரு விஷயத்த நம்புவாங்க, அதாவது இந்த கறியை சாப்பிட்டு நைட் டைம்ல வெளியே நடந்து போகாதீங்க, கறி சாப்பிட்டா நல்லா பாத்தீங்க அப்படின்னா வாயெல்லாம் கழுவணும், கறி சாப்பிட்டு நம்ம நடந்து போனோம் அப்படின்னா பேய் நம்மள ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மிச்சம் இருக்கு. ஸோ இந்த மிச்சுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க பமி சமைக்கல, நாங்க வந்து ஸ்விக்கியில வந்துட்டு ஆர்டர் பண்ணிருக்கோம் ஒரு பிரியாணி, இல்ல ரெண்டு பிரியாணி, அதுக்கப்புறமா ஒரு அல்ஃபாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பீசியும் பாத்தீங்க அப்படின்னா அல்ஃபாம் சாப்பிடணும், அதுக்காக இந்த பேய் வரணும்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கோம். அது கூட வச்சுக்கலாம், பேய் வரணுமா வருமா வராதெல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு அல்ஃபாம் சாப்பிடணும் சாப்பிட்டாச்சு. அண்ட் ஒரு பீசியும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம வைக்க போவோம், ஓகேவா? வச்சுட்டு நம்ம கூப்பிடுவோம். இப்ப நீ சொன்ன வராதுன்னு சொல்லிங்க, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ சும்மா ட்ரை பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியாச்சு, அந்த வெயில் இருக்கு, அதை வாங்கிட்டு வந்து முதல்ல உட்காந்து சாப்பிடலாம். ஸோ சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் இன்னும் இருக்கு, நம்ம 12 மணி தான் ட்ரை பண்ண போறோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்பேற்பட்ட பேய் வந்தாலும் நம்ம நிக்கி பாத்தீங்க அப்படின்னா நக்கி நக்கியே ஓட விட்டுரும், அந்த அளவுக்கு பயங்கர அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நிக்கி நீ காப்பாத்திருவீல மம்மி, அப்பதான் முதல்ல ஓடுவா. இப்பவே ஓடிட்டா நேர் தொட சொன்னா. ஸோ நம்ம தலை சமைச்சதை பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பார்த்தீங்களா? சமைச்சதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், உன்னாலதான் வேஸ்ட் ஆச்சு. நீ குழந்தைய அந்த மாதிரி பிடிக்கணும். அப்ப இந்த கேப்லயே கீழே விழுந்துட்டுனா அது பாத்துக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளடி மேரி சேலஞ்ச் பண்றப்போ நிறைய மெழுகு பத்தி வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மெழுகு பத்திஸ் இங்க நிறைய இருக்கு. இந்த மெழுகு பத்திஸ் பூரா பாத்தீங்க அப்படின்னா ஏத்த போறா பாமி, ஃபுல்லா எல்லாம் பத்த வைக்க வேண்டாம், ஒரே ஒரு கேண்டில் போவோம். போய் டக்குன்னு போய் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் பத்த வச்சு எடுத்துட்டு வா, பேலன்ஸ் எல்லாம் நம்ம இங்க வச்சு பத்த வச்சுக்குவோம். பத்த வச்சா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? பத்த வைக்கிறவங்க ஏதாச்சும் பண்ணுவோம். நீ பத்த வச்சு எடுத்துட்டு வா போ. பத்த வச்சுட்டா பாமி, ஓகே. இப்போ இந்த கேண்டில் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பமியோட தோஸ்துகளை கூப்பிட்டு வர போகிறோம். என்ன பிரச்சனை இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஆதி கேண்டில் யார் பத்த வைக்கிறாங்களோ இருக்கு இருக்கு இருக்கு. இதே உனக்கு தெரியும், இப்போ வா உனக்கு தெரியும். அலெக்சா டர்ன் ஆஃப் ஸ்டுடியோ லைட். இருக்கு, அங்கே போகாத, அங்கே ஏசி ஓடிட்டு இருக்கு, இப்படி வா, ஏசி ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு தெரியுது, நீ பத்த வைக்கிறேன். தெரியும் கேண்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு பத்த வச்சாச்சு, இந்த ரூம்ல இருந்தா பண்ண போறோம். ஆக்சுவலா அது என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது வந்துட்டு இந்த யூஎஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வளர்ற ஒரு குட்டி விளையாட்டுன்னு சொல்லி சொல்லலாம், ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ப்ளூ பேபி அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்காமா. ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா பிளடி மேரியோட குழந்தையாமா, ஓகேவா?
இதை வந்துட்டு குழந்தைங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, அவங்களோட பாத்ரூம்குள்ள போயிடுவாங்களாமா, தனியா பாத்ரூம்குள்ள போயிடுவாங்களாமா, பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கணும், பாத்ரூம்ல எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிக்கணும், கேண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பற்ற வச்சு கையிலேயே எங்கேயா வச்சுக்கணும் சொல்லி நினைக்கிறேன். வச்சுட்டு மிரரை பார்த்து ப்ளூ பேபி ப்ளூ பேபி ப்ளூ பேபி பேபி ப்ளூ பேபி ப்ளூ பேபி ப்ளூ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 13 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா ப்ளூ பேபி பேபி ப்ளூ ரெண்டுமே இருக்கு. நான் பார்த்துட்டேன். ஸோ குழந்தைய வந்து நம்ம இப்படி பிடிப்போம்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையை வச்சுக்கிட்டு இந்த அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கை வந்துட்டு லைட்டா வெயிட் ஏற ஆரம்பிக்குமா. ஓகேவா? சோ கையில இருக்கிற அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்ல போட்டிருந்தாங்க, நிறைய வீடியோஸும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க பாத்திருந்தோம். ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? சோ நம்ம கையில தான் வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆனா இதை நாங்க பாத்ரூம்குள்ள இருந்து பண்ணல. ஏன்னா பாத்ரூம்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய மிரர் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த பாத்ரூம் டோரை வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிட போறோம். ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க இருந்து இந்த மிரருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் மொத்தம் 3 கேண்டில் நம்ம பத்து வச்சிருக்கோம். அப்புறம் இங்க ஒரு கேண்டில், அங்க ஒரு கேண்டில், மொத்தம் 5 கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூம்குள்ள இருக்கு 5 கேண்டில். ஓகேவா? 5, 3, 7 இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேய்க்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். தெரியுமா பாமி உனக்கு அது? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 கேண்டில். நாங்கள் வந்துட்டு வயிறு நிறைய எங்கள் வயிற்றுக்குள்ள சிக்கன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சிக்கனை சாப்பிட்றதுக்காக நம்மளோட ப்ளூ பேபி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரிச்சுவலை பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி கோஸ்ட்டு கோஸ்டுகளின் தலை பமி தான் பண்ண போகிறோம். அப்படியே இருக்கும் வெளியிருந்து கையில ஏதோ குழந்தை வந்துச்சுன்னு சொல்லி உண்மையா அது சும்மா சொல்லிச்சான்னு தெரியல. ஓகே, நம்ம லைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு மெழுகு பத்தி நம்மளோட பாத்ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். ஓகேவா? இட் இஸ் கம்ப்ளீட் டார்க். ஓகேவா? பாத்ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நாங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போறோம். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஓகேவா? என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. நீ வந்துட்டு எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். நீ மியூசிக் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நிக்கியே மம்மியே பாத்துக்கோ. சரி, என்ன சொல்லணும் இப்போ? பேபி ப்ளூ ப்ளூ பேபி இப்படி வைக்காத, இப்படி வை. கரெக்டா வச்சு வந்துருச்சுனா அதனால நாம இப்படி வச்சுக்கலாம். நான் வைக்கிறேன் நீ தப்பிச்சு நீ தைரியமா இருக்கு, நான் வச்சுக்கிறேன். ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி பேபி ப்ளூ. நீ என்ன வேண்டாம் கம்ப்ளீட்டா வந்துட்டு டார்க்கான ஒரு ரூம் குள்ள 5 மெழுகு பத்தி பத்த வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ரிச்சுவல்ல வந்துட்டு ஆரம்பிக்க போறோம். பாத்ரூம் கதவும் வந்துட்டு பின்னாடி ஓபனா இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ரூம் வந்துட்டு கம்ப்ளீட் டார்க்கா இருக்கிறதுனால ஃபீலே வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த ஃபீல் எல்லாம் வந்து நம்ம வேற மாதிரி வந்துட்டு யோசிக்க தோணும். லெட்ஸ் ட்ரை. சொல்லு, நீ சொல்லு. ப்ளூ, நீ ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம். ப்ளூ பேபி
நீ செய்யடி சொல்லடி நான் கேர்ள் தானே கேர்ள்ஸ் கையில தான் ஃபர்ஸ்ட் பிறந்த வந்து உட்காரும் அதனால நான் கை பின்னாடி வச்சுக்கிறேன் பரவாயில்ல நீ ப்ளூ பிளேட் ப்ளூ பேபி பேபி ப்ளூ 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 ப்ளூ பேபி ப்ளூ பேபி ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி நீ சொல்ல ப்ளூ பேபி 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 blue baby blue baby blue baby come to my hand blue baby blue baby blue baby come to my hand blue baby blue baby baby blue blue baby baby blue blue baby baby blue blue baby baby blue enna nikki vayandirchi onnu illama blue baby baby blue 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 blue baby blue baby baby blue blue baby are you there enni veliye satto sound kekudhu come with your mom bloody mary ayyo english pay english la nadi poponu உனக்கு தெரியுமா இந்த கதை தெரியுமா ப்ளூ பேபி வந்துட்டு நம்ம கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம போய் வந்துட்டு திருப்பி தரக்கூடாது ஃபிளஷ்ல போட்டு ஃபிளஷ் அடிச்சிடணும் நம்ம க்ளோசெட்ல போட்டு இல்லனா வந்துட்டு இல்லனா வந்துட்டு பிளடி மேரி வந்துருமாமா நம்மள கொலை பண்றதுக்கு நம்மள கொலை பண்றதுக்கு ப்ளூ பேபி ப்ளூ பேபி நீ வரலன்னா உங்க அம்மாவை வேணா வர சொல்லு லடிமேரி அன்னைக்கே நாங்க அவ்வளவு கூப்பிட்டோம் ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி ப்ளூ பேபி நீ பாட்டு பாடி வேற ஏதாச்சு நாடும் பெய் ஏதாச்சு வந்துற போகுது ப்ளூ பேபி வேற ஏதாச்சு கலந்து சொல்லி பாரு ப்ளூ தி டார்க் சோல் ஆஃப் அடே என்னடா நீ இதெல்லாம் சொல்லாத சும்மா ஏதோ ஒரு நாலு பேபி மட்டும் சொல்லிட்டு வந்துரு நீ போகுது blue baby and bloody mary come here come here and let's fight chidalla bhayam varuke blue baby baby blue nee try pannu venda wait kut kat kubru blue baby sound up blue baby எப்படிடா கை வைக்கிற கை இப்படி வெச்சு சும்மா மடக்கிடே போ ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி பேபி ப்ளூ ப்ளூ பேபி ப்ளூ பஸ் போட்டுட்டு இருக்கேன் நீ போ ப்ளூ பேபி அப்படி சிரிக்க கூடாது பேபி பேபி ப்ளூ பேபி ப்ளூ பேபி பேபி blue baby baby blue blue baby baby blue blue baby நீ கோணே நிக்கற ஓகே ஒன்னு பண்ணுவோமா என்னது இப்போ நம்ம ரெண்டு பேரும் நின்னு கூப்பிட்டோம் எந்த பேபியும் வரல தனியா வந்துட்டு தனியா இப்போ நான் நிக்கிறேன்
நீ வெளியே போ. சும்மா இதாச்சும் பிராங்க் பண்ண கூடாது. பிராங்க் எல்லாம் இல்ல, பிராங்க் இல்ல. சீரியஸா நான் தனியா நான் நிக்கிறேன், நீ வெளியே போ. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம். 14 தடவை ப்ளூ பேபி பேபி ப்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அப்படி எவன் தான் வரான் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். அடுத்ததா பாமி வருவா. ஓகேவா? ஒண்ணு ப்ளூ பேபி பேபி ப்ளூ, 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 கம் டு மை ஹேண்ட்ஸ், கம் டு மை ஹேண்ட் பேபி ப்ளூ. என்னடா மெழுகு பத்தி எல்லாம் ஆடுது? ஆக்சுவலாக கை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வெயிட் ஏறுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கான ரீசன் எனக்கு என்னவா தோணுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு கை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம், இருட்டு ரூம்ல இருக்கோம். ஸோ நம்ம கம்ப்ளீட் மைண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பிளாங்க் ஃபீலை கொடுக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பயத்தையும் சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அது உண்டாக்குறதுனால மேபி நம்மளோட கை பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கை வந்துட்டு இப்போ வெயிட் ஏறிக்கு நம்ம இப்போ வைக்கிறனால. ஸோ நார்மலாக நம்ம ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இப்படி வச்சோம் அப்படின்னா வெயிட் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம கத்தி கத்தி கூப்பிட்டு ப்ளூ பேபி தவிர பக்கத்தில் இருக்கிற செத்து போன தவிர பேபி வந்துட போகுது. அலெக்சா டர்ன் ஆன் ஸ்டுடியோ லைட். ஓகே. ஆக்சுவலாக லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே பயம் வந்துடுச்சு, உண்மையை சொல்லணும்னா அதுதான். உண்மையாலுமே வந்துட்டு ஸோ இருட்டு ரூமில் உட்காந்து நம்ம கத்துறப்போ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் லாஸ்ட்டாக நான் தனியாக நிற்கிறப்போ அந்த பயம் எனக்கு வந்துச்சு. ஸோ பமி நிற்கிற வரைக்கும் அந்த பயம் என்னால் ஃபீல் பண்ண முடியல. நீ வேற ஏண்டி என்னாச்சு? கை வெயிட் ஆச்சு சீரியஸாவே. ஆமா, தனியா நிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆனா சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீ நிக்கிற, நான் வெளியே போறேன். நானும் நிக்க மாட்டேன். லைட் வேணா போட்டு வச்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்ல. வாங்க தல, ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே விட்டுறணும். இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா, நீ இங்க நிக்க போற. நானும் நிக்க மாட்டேன். அந்த பேபி பையனை கூப்பிடுற. ஐயோ, நான் டேய் பேபி, என்னடா பண்ற நீ? நீ கூப்பிட்டதுக்கே நீ உழுகுற. எனக்குமே ஸோ விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நைட் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு கார்டு போடணும்னு சொல்லி நினச்சேன். போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறந்துட்டேன். அப்படியே போய் தூங்கியாச்சு. எடிட் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சு லாஸ்ட் கிளிப் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ முடிச்சுட்டு இருந்தேன், நல்லா தூங்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல, செம ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சாச்சு. ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு சேனல் ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மூணு வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நான் பண்ணல. நாலு பேர்த்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அஞ்சாவது சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் பொறுக்கி அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த சேனலில் நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செம குவாலிட்டியாக இருக்கு. மும்பையிலிருந்து வீடியோ ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கிற ஒரு நாலஞ்சு வீடியோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இந்த கோஸ்ட் சேலஞ்சு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. யாருமே லைக்கே பண்ணுறதில்ல. ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. டாடா பாய், சி யூ, பை பை.